விவசாயிகளை வஞ்சிக்காதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே மத்திய அரசேடாதே நாகை பக்கத்துல மத்திய அரசை கண்டித்து சந்தனம் தடவி நெற்றியில ஒற்றை நாணயத்தை வைத்து வயல்ல இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க நாகை மாவட்டத்துல சம்பா குருவை உள்ளிட்ட நெற்பயிர்கள் பருவம் தப்பி பெய்த கனமழையினால சேதமடைந்த நிலையில மத்திய குழு வந்து பார்வையிட்டு சென்ற பிறகும் அரசு இதுவரைக்கும் நிவாரணம் மற்றும் காப்பீட்டு தொகையை வழங்காம இழுத்தடித்துட்டு வர்றதா விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் நெற்பயிர் பாதிப்புகளுக்கு 6,248 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் கோரிக்கை வைத்த நிலையிலையும் நிவாரணம் வழங்காத காரணத்தினால விவசாயிகள் ஊடு பயிர்களா உளுந்து மற்றும் பச்சை பயிரை தெளித்து விவசாயம் மேற்கொண்டிருக்காங்க ஆனா பருவம் தப்பிய கனமழை காரணமா உளுந்து மற்றும் பச்சை பயிர்கள் நாசமாயிருக்கு இதனால வேதனைக்கு உள்ளான விவசாயிகள் நிவாரணம் மற்றும் காப்பீட்டு தொகையை வழங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில பாளையூர் கிராமத்துல வயல்ல இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்க விவசாயிகள் நெற்றியில சந்தனம் தடவி 1 ரூபாய் நாணயத்தை வைத்து நூதனமான முறையில போராட்டம் செய்திருக்காங்க